हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एंड वेलकम बैक टू दीवाल ऑफ 2020। இன்னைக்கு தீபாவளி ரெசிபீஸ்ல பன்னீர் ஜாமூன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பால் பேனில் நம்ம பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் கிடச்சிச்சுன்னா கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் பாலே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு எலும்புச்சம்பழத்தோட சாரை இங்கே எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பன்னீர் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ப்ராசஸ் தான் இதுவும். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு இந்த பாலை கடல் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினீகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் தனியாக அந்த இது தனியாக வந்துடுச்சு, பன்னீர் தனியாக வந்துடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் ஊற்றிக்கோங்க, அந்த புளிப்புத்தன்மை, அந்த லெமனோட புளிப்புத்தன்மை போகிறதுக்காக. இப்போது இந்த துணியை அந்த பன்னீரோடு சேர்த்து நல்லா பிழிஞ்சு தண்ணி எல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. நீங்கள் ஹேங் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துக்க போகிறோம் இந்த பன்னீர் எடுத்துக்கிட்டு. இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ தறி தறியாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், மாவு மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்க போகிறோம். இது பிசையறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பர்ஃபெக்டான உங்களுக்கு டெக்ஸ்சர் கிடச்சிரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிராக்ஸ் இல்லாமல் நீங்கள் பன்னீர் ஜாமூன் வந்து சுகர் சிரப்பில் போடும்போது பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இது பிங்க் கலரில் இருக்கணுங்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஒயிட் கலராக கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி நீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து நீட் பண்ணிக்கோங்க. நமக்கு சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னாலும் நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்க போகிறோம். சுகர் சிரப்புக்கு ஒரு 250 கிராம்ஸ் சுகர் நான் இங்கே எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு இதை நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க. இந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம், கொதிச்சு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பண்ணி வச்சோம் இல்லையா பன்னீர் ஜாமூன்ஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். நிறைய ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பன்னீர்லாம் நமக்கு டபுள் ஆகிருக்கு பாருங்கள், அந்த ஜாமூன்லாம் டபுள் ஆகிருக்கு சைஸில். ஸோ அதனால் அந்த ஸ்பேஸ் வேணும் அதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்க போகிறோம் அதில். நீங்கள் இனிஷியலாகவே ஊற்றுனீங்கன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் ஜாமூன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் பிசையறதுல தான் இருக்குது இதோடது. இப்போ வாங்க அடுத்த ரெசிபி பார்த்துடலாம். அடுத்த ரெசிபி 7 கப் கேக். 7 கப்ஸ் ஸ்வீட்டுன்னு கூட இதை சொல்லுவாங்க, பர்ஃபி மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த 7 இன்க்ரீடியன்ஸ், அதாவது 6 இன்க்ரீடியன்ஸ் தான், சுகர் மட்டும் 2 கப். அது எல்லாத்தையும் ஒரே கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரே மெஷர்மெண்ட் கப்பில். இப்போ ஒரு பேனில் நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம கடலை மாவை கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். இது வறுபட்டதுக்கப்புறம் நம்ம 1 கப் நெய்யை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே சில்கியாக அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இந்த கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கேக்குன்னு இல்லை, ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்க போகிறோம். தேங்காய், அப்புறம் கேஷ்யூநட்ஸ் பவுடர் 1 கப், அதுக்கப்புறம் பால் 1 கப். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை 1 கப் ஆட் பண்ணிக்க போகிறோம். சர்க்கரை மட்டும்தான் இங்கே 2 கப், அதாவது ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 கப் போட்டுக்கலாம். நான் இங்கே 1.5 கப் தான் எடுத்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்வீட் வேண்டாங்கிறதுனால 1.5 கப்ஸ் தான் எடுத்திருக்கேன்.
ஸோ இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இளகி வரும். இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் லூசன் ஆயிருக்கு அந்த இது மாவு. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி கை விடாமல் இளக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அந்த பேன்லேருந்து ஒட்டாமல் அப்படியே வரும். கடைசியாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு பேனில் சைட்ஸ்லலாம் ஒட்டாமல் இப்படி திரண்டு வர்றது தான் இதோட பதம். இதை ஹார்டனாக கூட பண்ணுவாங்க, பட் எனக்கு கொஞ்சம் ஃபர்ஜியாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிறேன். ஒரு பேனை வந்து நீங்கள் நெய் தடவி வச்சுக்கோங்க, பிளேட்டில் கூட நீங்கள் நெய் தடவி வச்சுட்டு இந்த கலவையை அதில் ஊற்றிட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. சூட சூட பீஸ் போட வேண்டாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பீஸ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிமோல்ட் பண்ணிக்கலாம். நான் பீஸ் போட்டதை காமிக்க ஃபுட்டேஜ் எடுக்க மறந்துட்டேன். இப்போ நம்மளோட 7 கப் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்க, ஏன்னா நல்லா கேஷ்யூ நட்ஸ் பவுடர்லாம் இருக்கிறனால. இப்போ அடுத்த ரெசிபி ஜாங்கிரி. நம்ம வீட்டிலே எப்படி ஜாங்கிரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கி தான், பட் ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம உளுந்த 1 ஹாருக்கு ஊற வச்சுருக்கோம். ரொம்ப ஊற வச்சிடாதீங்க, ஒரு 1 to 1.5 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சி சாஃப்டான மாவு எடுத்துக்க போகிறோம். வடைக்கெல்லாம் அரைப்போம்லாம் அந்த மாதிரி சாஃப்டாக மாவு எடுத்துக்க போகிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பரந்த பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உள்ளங்கை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது என்னென்னா ஏர் உள்ளே போய் நமக்கு மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரும், ஏரியாக வரும். ஸோ அதுதான் இதோட ட்ரிக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஏர் உள்ளே போய் அது மாவு ரொம்ப ஏரியாக லைட்டாக ஃபீல் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், நம்ம சக்கரைப்பாகுலையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். மாறி மாறி டைரெக்ஷன் மாற்றாதீங்க, ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட டெக்ஸ்சர் என்னென்னா, ஒரு தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு அப்படியே நிற்கணும், அதுதான் டெக்ஸ்சர். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சாஸ் டிஸ்பென்சர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ கோன் மாதிரி பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே மாவை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கிடையில் சுகர் சிரப்புக்கு நம்ம சர்க்கரையும் தண்ணியும் போட்டு ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். பிசுபிசுன்னு வந்தாலும் போதும், இல்லை ஒரு கம்பி பதம் வந்தாலும் போதும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஜாங்கிரி ரொம்ப கடுகுடுன்னு ஆகிடும். அவ்வளோதான், நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாங்கிரி போட்டுடலாம். அதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரிங்ஸ் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2-3 வராது, அதுக்கப்புறம் நம்ம நிறைய போட போட சீக்கிரம் வந்துடும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயெல்லாம் வடித்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பில் போட்டுக்க போகிறோம். போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஜாங்கிரியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். வணக்கம்.